அங்கே வந்து இந்த தொண்டையார்பேட்டை மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட மண்டலத்தில் சொல்லக்கூடிய மண்டலத்தில் வந்து களப்பணியாற்றிட்டு இருக்கோம். பொதுமக்கள்கிட்ட இங்கே பர்டிகுலர்லி நம்ம நிறைய பேர் வந்து முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம வந்து இந்த சோஷியல் டிஸ்டன்சிங், அதே மாதிரி மாஸ்க் கொடுக்கறது. மனுவும் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த இலவச மாஸ்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் இங்கே நம்ம சென்னையில் மட்டும் நம்ம 26 லட்சம் ஏழை எளிய மக்களை கண்டறிந்து, அதை நடுத்தர வர்க்க மக்களை கண்டறிந்து ஒரு சுமார் 52 லட்சம் மாஸ்கை கொடுக்க ஏற்பாடு செஞ்சுருக்கோம். பொதுவாக மக்களுக்கு வந்து எப்போவுமே இந்த கேசஸை பற்றி ஒரு ஃபீல்டு ஒர்க்கை நான் சொல்கிறேங்க. ஏற்கனவே நம்ம 5 முதலமைச்சர் தலைமையின் கீழ் 5 அமைச்சர்கள் 3 மன்றமாக பிரித்து பணியாற்றுறதுக்கு அவங்க ஆணையிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றும் சுகாதாரத்துறையினரோடு சேர்ந்து மாநகராட்சி ஆணையரோடு இணைந்து ஒட்டுமொத்த 15 மண்டலங்களையும் பண்ணுறோம். பொதுமக்களுக்கு ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேங்க. நம்ம சென்னையில் தெருவாரியாக நம்ம ஒவ்வொரு தெருவையும் எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒவ்வொரு தெருவையும் ஒரு இடம்னா, நம்ம நேதாஜி நகர் 3வது தெருவில் எவ்வளோ கேஸு, நேதாஜி நகர் 5வது தெருவில் எவ்வளோ கேஸுன்னு மண்டலம் வார்டு அதை தாண்டி ஒரு நல்ல செய்தி என்னென்னா, 39,537 தெருக்கள் சென்னையில் இருக்குது. அந்த தெருக்களில் இதுவரைக்கும் வரக்கூடிய 20,000 மேற்பட்ட கேசஸ், நீங்கள் சொல்லக்கூடிய கேசஸ், 6,537 தெருக்களில் மட்டும்தான் கண்டறியப்பட்டுள்ளது. 16 விழுக்காடு தெருக்களில் தான் இந்த கேஸ் இருக்குது. ஆனாலும் பொதுமக்களுக்கு அச்சம் இருக்குது. அந்த 6 இப்போது அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தற்பொழுது 4,404 தெருக்களில் தான் இந்த கேஸ் இருக்குது. அதற்கு தான் காவல்துறை நண்பர்கள், கமிஷனர், கார்ப்பரேஷனோட அடிமட்ட ஊழியர்கள் பொதுமக்களோடு இணைந்து இந்த விழிப்புணர்வு. ஏனென்றால் இதுக்கு தடுப்பூசி கிடையாது, மருந்து கிடையாது. எல்லாரும் ரொம்ப எளிமையாக சொல்லிடுறாங்க தட்டுனும் நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கிறோன்னு. இரவு பகல் பாராம இவங்க மருத்துவர், அதே மாதிரி களப்பணியாளர்களுக்கு நாங்கள் ரிஸ்க், அவங்கெல்லாம் ரிஸ்க் எடுத்து அந்த போகும்போது நீங்களாம் ரிஸ்க் எடுக்கும்போது பொதுமக்கள்கிட்ட எங்கள் அன்பான வேண்டுகோள், அதை வந்து நேற்று கூட ஒரு பத்திரிகையில் ஏதோ கெஞ்சரோன்னு சொல், அதே கிடையாது. உலக சுகாதார நிறுவனத்தோட அறிவுரையே மாஸ்க்கு தான் இதுக்கு ஒரே வழி. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத்திய குழுவினர்னு சொல்லுவாங்க, தள்ளி நிற்கிறது இல்லை. இங்கே கூட நீங்கள் பார்த்துருங்க, இது 2, கை கழுவுறது வெளியில் போனால், இப்போ நான் க்ளவுஸ் போட்டால் மட்டும் பார்த்தாது, கை கழுவணும். 4வது, முதியோர்களை பாதுகாப்பது. இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சென்னையை பொறுத்தவரை 10,000 மேற்பட்டோர் குணமாயிட்டாங்க. எங்கள் ஃபோக்கஸ் வந்து 84 விழுக்காடு தெருக்கள்ல நோய் இல்லை, அங்கே நோய் இல்லாத பார்த்துக்கணும். இந்த 16 விழுக்காடு தெருக்கள் எதில் இந்த நோய் முதல்லேருந்து இது வரைக்கும் வந்த நோயை ஒட்டுமொத்தமாக குறைக்கணும். அதுக்கு தான் இவங்க நம்ம நண்பர்களோடு சேர்ந்து அவங்களையும் இணைத்து மக்கள் இயக்கமாக இதை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். நீங்களும் ரிஸ்க் எடுத்து வரைங்கங்க. நாங்கள் மற்றவங்களுக்கும் இந்த செய்தி இன்றைக்கி ஃபீல்டில் இருக்கும்போது பார்த்தோம். கேம்ப்பை பொறுத்த வரைக்கும் 100 மேற்பட்ட கேம்ப்பு, 140 கேம்ப்பு ரெகுலர் பிஎஸ்சிலையும், 100 மேலே ஸ்மார்ட்டில். இப்போ இன்றைக்கி 5 கேம்ப் நான் போகிறேன், இதுக்கு அடுத்த கேம்ப் போயிட்டுருக்கோம். இன்னொன்று, குவாரண்டைன் பண்ணுறக்கூடிய, தட் இஸ் ஒரு ஏரியாவை டீகன்ஜஸ்ட் பண்ணக்கூடிய வசதிகள், பல்வேறு நடவடிக்கைகள் நம்ம மல்டிபிள் டைமென்ஷனில் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் எல்லா ஒரு எப்படி நம்ம டெங்கு கொசு எப்படி வெற்றி பெற்றோம், நல்ல தனியாக அனைவரும் பண்ணாங்க, அதே மாதிரி இதில் அனைவரும் மாஸ்க் போட்டு இந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா, அதே மாதிரி நம்ம மல்டிபிள் டிசிப்ளின், ஹோமியோபதியாக இருக்கட்டும், கபசுர குடினா இருக்கட்டும், இல்லையா ஆடாதோடைய மனப்பம், பல்வேறு மருந்துகள் சித்தா, அதையும் நோய் எதிர்ப்பு கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் டைமென்ஷன்ஸில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு மற்ற ஒத்துழைப்பு தேவை. அப்போ தான் இந்த களப்பணியாளர்கள் அதே ஊக்கத்துடன், காவல்துறை நண்பர்கள் இரவு பகலாக இருக்காங்க, கார்ப்பரேஷன் வரைக்கும் இரவு பகலாக இருக்கு, அவங்களுக்கும் ஊக்கம் அளிக்கும் வகையில் இந்த செய்தியை நீங்கள் சொல்லி இந்த 16 விழுக்காடு தெருக்களையும் ஒழித்துடுவோம். இன்னைக்கு தினந்தோறும் 1,000 மேற்பட்டவர கேஸு எல்லாருக்கும் கவலை கொடுக்கறது. இது நம்ம இவங்களை தோண்டி எடுத்து தனிமைப்படுத்தும் ஒரே வரி. இதுதான் நிபுணர்களின் கருத்து. மருத்துவ நிபுணர்கள் தோண்டி எடுத்து தனிமைப்படுத்தும் போது, இங்கே ஒரு பாய், நம்ம பாய் அச்சம் சொன்னார், சார் வராது, காரணம் என்னென்னா வந்துட்டு அப்புறம் நமக்கு வந்து 15 அந்த தெருவை முடிடுவோம். இந்த மாதிரி இது வந்து ஒரு ஸ்டிக்மா டிசீஸ் கிடையாதுங்க. அப்படி மற்றவர்களுக்கு பரவாமல் தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் டெஸ்ட் எடுக்கிறோம். டெஸ்ட்டு எடுத்து அவங்கள டிக்ளேர் பண்ணி அவங்களுக்கு முழு ட்ரீட்மெண்ட் பண்ணி முழுமையாக நல்ல முறையில் கொண்டு வரதுக்கான அனைத்து நடவடிக்கை எடுக்கிறோம். இறப்பு விகிதம் மிக குறைவாக இருந்தாலும் அதையும் குறைக்கணும். அதே 4:10 அப்படிங்கிறத நம்ம அப்படி ஒரு கணக்கீடாக, எதையும் கணக்கீடாக எடுக்கிறது இல்லை. தமிழ்நாடு அரசு எல்லாத்தையும் நம்ம ஒழிக்கணுங்கிறதுனால தான் இரவு பகல் நாங்கள் வந்து ஃபீல்டில் இருக்கோம். இப்போ எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் ஒரு பரிந்துரை கொடுத்துருக்கு தமிழக அரசு,
சென்னையில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் ஜூலை 15 குள்ள அதிகமா கோவிட் கொரோனா நோய் தொற்று ஏற்படும் சொல்லிருக்காங்க. இது மேல உங்களுக்கு சவால் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, நாங்க களப்பணியில தோய் வென்றி நம்ம வந்து எஸ்டிமேட்டோ இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்ங்கிற ஆங்கிளே போல நாங்கள் கண் கூட பார்க்குறோங்க. விஆர் பிள்ளை தெருவில் களப்பணியாற்றி பொதுமக்களோட ஒத்துழைப்போடு நோயை விரட்டு அடித்தாங்க. திடீர் நகர் குடிசை பகுதி அவங்க எங்களோட இணைந்து பணியாற்றினாங்க, விரட்டி அடித்தாங்க. அதே மாதிரி அன்னை சத்யா நகரில் விரட்டி அடித்தாங்க. ஸோ பொதுமக்கள் நம்ப வேண்டியது இது வந்து அச்சுறுத்துறதுக்காக நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம என்னென்னா எஸ்டிமேட்டுன்னு அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, எங்கிட்ட அந்த ரிப்போர்ட்லாம் கிடையாது. நாங்கள் களப்பணியில் என்னென்னா ஒருத்தர்கிட்டேருந்து மூணு பேருக்கு பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால மாஸ்கை அணிவிந்து களப்பணி ஆற்றினாலே பல இடத்துல இப்போ சென்னையோட ஃபிகரே நான் சொல்கிறேன் இல்லையா, இவ்வளோ இது இருந்தும் 16 விழுக்காடு தெருக்களில் தான் இருக்குது. அதனால் மக்கள் அதை நம்பணும், தேவையற்ற பீதியிலேயே இருக்க வேண்டாங்க. மக்கள் நம்பி நம்புறதுனால நம்ம ஒன்றுமே பண்ணக்கூடாது. களப்பணியில் நம்ம ஃபீல்டில் போகும்போது இதை கண்டுபிடிக்கணும். அவர் மாஸ்க் இல்லை, நீங்களே இப்போ பார்த்தீங்க, மாஸ்க் இல்லாதவர்கள் அதை ஒரு கடமையாக உணர்ந்து அவருக்கு மட்டும் இல்லை மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு என்ற முறையில் அனைவரும் மாஸ்க் அணிந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி பொது கழிப்பிடங்கள், தண்ணி சேகரிக்கும் இடம், மக்கள் சேகரிக்கும் இடத்துல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணால் இந்த நிலைமை வராமல் பார்த்துக்கிறது நம்ம எல்லாரும் பாடுபடணுங்கிற இது நம்ம பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்களுக்கும் தொடர்ந்து அதை சொல்லுங்கள். அது நீங்கள் சொல்லாட்டால் மக்கள் அதை ஒன்று எப்படி நம்ம வெளியில் போனால் கால்நடைகள் வந்து ட்ரெஸ் போட்டுக்கிறது, நம்ம ட்ரெஸ் போட்டுக்காமல் வெளியில் வர்றது இல்லையா? ஸோ மாஸ்க்கை நம்ம அணிவிக்கிறது ஒரு தேசிய கடமை. நம்ம இன்னொருத்தருக்கு நமக்கும் நோய் வராது, இன்னொருத்தருக்கும் நோய் தடுக்கிறது அந்த ஸ்பீடு தடுக்கும் அப்படிங்கிற திங்கிங்கில் போங்க. நாங்கள் எந்த ஒரு களப்பணியாளர்கள் தோய் வென்றி ஃபீல்டில் எப்படியாவது குறைக்கணும். அதனால்தான் எல்லாத்தோட அதிகமாக வந்த நேதாஜி நகர்லேயும் இப்போ ஃபீல்டில் எல்லோரும் இருக்காங்க. அவங்களும் மக்களே எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் மக்கள் எடுத்து செல்லுங்கள், அப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ஸோடு நம்ம வந்து டீல் பண்ண முடியும். நாங்கள் களப்பணியில் தோய்வின்றி மாநகராட்சி ஆணையரும் இணைந்து செயல்படுவோம். இல்லைங்க, சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஏற்கனவே தொடர்ந்து வரக்கூடிய 6-7 மண்டலங்களில் அது வந்து நம்ம இந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அதை தடுப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கோங்க. அந்த ஸ்டெப்பை தான் நம்ம பண்ணுறோம். 2வது அலை 3வது நோய்ங்கிறத வந்து ஸ்மால் பாக்ஸோ பல்ஸ் போலியோ மாதிரி எராடிகேட்டட் நோய் இல்லை. இதை கட்டுப்படுத்த ஒரே உலக சுகாதார நிறுவனம் இந்த வழி தானே சொல்கிறாங்க. அவன் மருந்து கொடுக்கல, தடுப்பூசி கொடுக்கல, என்ன பண்ணோம்? அவன் சொல்கிறான் மாஸ்கை போட்டுக்கோ, தள்ளி நெல், கை கழுவு, நோய்வாய்ப்பட்டவர்களை தனிமைப்படுத்து. இந்த இதை இரவு பகல் பாராமல் எல்லாரும் செய்யணும். இங்கேயும் எந்த ஒரு தோய்வின்றி டாக்டர்ஸ் எல்லாம் டே அண்ட் நைட் மாநகராட்சியில் 30,000 மேற்பட்டோர், தொண்டு நிறுவனம், 98 தொண்டு நிறுவனங்கள், 1700 குடிசை பகுதிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட 16 விழுக்காடு தெருக்களில் இரவு பகலாக நம்ம இதை பண்ணுறோம். பொதுமக்களும் நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. நன்றி.